வணக்கம் நண்பர்களே. கடந்த 4-5 நாட்களாக மைவித்ரி கம்பெனியை பற்றிய ஒரு செய்தி, ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி சோசியல் மீடியாவில் ஒரு பூதாகாரமாக விவாதிக்கப்பட்ட விஷயமாக மாறிடுச்சு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பேருக்கு செம கொண்டாட்டம். எப்படி பார்த்தியா, நாங்கள் அப்படி சொன்னோம், இப்போ என்னாச்சு பார்த்தியா, நாங்கள் இப்படி சொன்னோம், உண்மையாயிடுச்சு பார்த்தியா, அவ்வளோதான் கம்பெனி க்ளோஸ்னு சொன்னோம், இப்போ நிறுவிச்சிட்டு பார்த்தியா, வெற்றி வெற்றி வெற்றின்னு கூச்சலிடுறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு சிரிப்பு தான் வருது. இது வரைக்கும் பல பேர் நம்ம கம்பெனியை பற்றி இது அப்படி இது இப்படி, இது கம்பெனி இதை வச்சுக்கல, கம்பெனி அதை வச்சுக்கல, கம்பெனி அதை வாங்கலை, இதை வாங்கலை, அதில் நொட்டா இது நொட்டை சொல்லிட்டு பல வீடியோக்களை போட்டாங்க. நான் தான் அந்த வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், அப்படியே கடந்து போயிடுவேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏங்க இதுக்கு நீங்கள் பதிலி தர மாட்டேங்கிறீங்க, ஏங்க நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஒரு வீடியோ போடலாமல் சொல்லுவாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, அவங்க ஆசை அவங்க போடுறாங்க. பல முறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எதிரியாக இருக்கிறவர்கள் நாளைக்கு விஷயம் புரியும்போது நண்பர்களாக மாறுவாங்க. இன்றைக்கி ஏன் தேவையில்லாம் வந்து அவங்க கூட அறிக்கை போயிட்டு இருக்கணும், காலம் அவங்களை புரிய வைக்கும். அப்படியே போட்டால் கூட நெகட்டிவ் கமெண்ட்டை யாருமே போடாதீங்க, நீங்கள் யாரையுமே தேவையில்லாமல் திட்டாதீங்கன்னு சொல்லி இல்லை பல முறை நானே சொல்லியிருக்கேன். ஏன், நமக்கு அது வேலை இல்லை, அவர்களுக்கு அது பொழப்பு அல்லது பொழுதுபோக்கு ஏதோ ஒன்றுக்காக பண்ணிட்டுருக்காங்க, ஓகேவா. ஸோ அதை வச்சுக்கிட்டு நாம் போய் அவங்களுக்கு மல்லு கட்டுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, தேவையில்லைங்கிறனால தான் இவ்வளோ நாள் அமைதியாதன ஒழிய, நம்ம பெருந்தன்மையாக போன விஷயத்தை இழிச்சவாத்தமாக நினச்சாங்க அப்படின்னா அது தப்பு. இனிமேல் பெருந்தினமே நம்ம போகிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு வீடியோவுக்கும் பதில் வீடியோ வரும், கண்டிப்பாக நான் என்னோடய பதிலை சொல்லுவேன். ஏன் தெரியுமா, இதுக்கப்புறம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்தேன்னா அவர்கள் சொல்வது உண்மையாக மாற ஒரு தோற்றம், ஒரு மாயபிம்பம் கட்டமைக்கப்படும். ஸோ இனிமேல் நான் வந்து அமைதியாக போகிற மாதிரி இல்லை. இதில் என்ன தெரியுமா, ஒரு காமெடி. அதில் ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கார், ஒரு வயசில் மூத்தவர் தான், வக்கீலுக்கு படித்தனே சொல்லிகிட்ருக்கார். வக்கீலுக்கு எவ்வளோ நல்ல தொழில், எவ்வளோ புனிதமான தொழில், மகாத்மா காந்தியிலேருந்து எவ்வளவு தலைவர்கள் வக்கீல் படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேரை வச்சுக்கிட்டு, அந்த பேனை வச்சுக்கிட்டு இவர் பண்ணுற காமெடிக்கு அளவே இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டாருங்க, ஒரு வக்கீலோட நாலேஜில் 10% கூட இப்படி வீடியோ போட முடியாது. ஸோ ஒரு அடிப்படை டவாலிக்கு இருக்கிற அறிவு கூட இல்லை, டவாலி நல்ல புத்தாளிங்க, அவருக்கு இருக்கிற அறிவு கூட இவர் கிடையாது. ஒரு வக்கீலுக்கு சொல்லிட்டு இருக்காரு, இவர் எப்போ கோர்ட்டுக்கு போனாரு, இல்லை எங்கே வக்கீல் படித்தாரு, இல்லை இவரை வக்கீல் சொல்லி தெரியறாருனா தெரியல, இருக்கலாம். ஆனால் இவரோட பேச்செல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் வருது, உண்மையில் வக்கீல் படித்த வக்கீல் தானா, இல்லை வக்கீல் சொல்லி திரிகிற வக்கீலானு டவுட் வருது. ஏன் தெரியுமா, இப்போ வீடியோ போட்டுக்கார் இல்லையா, மைவித்ரி மீது வழக்கு பதிவு, ரைட்டு, அவ்வளோதான் முடிஞ்சது கம்பெனி, ஓகே. இதுக்கு மேல் கொண்டு கம்பெனி செயல்படாது, எல்லாம் ஓடி போயிருங்க, அத்தனை பேரும் கைது, யாரார் கைது, அந்த கம்பெனிக்கு பேப்பர் போடுறவன், அந்த கம்பெனி கக்கூஸ் கிளியர் பண்ணுறவன், அந்த கம்பெனியில் கூட்டுறவன், அந்த வழியாக கம்பெனி வேடிக்கைப்பாட்டு போகிறவன், செக்யூரிட்டி எல்லாமே அரெஸ்டாமா, என்ன ஒரு பைத்தியார்த்தம். இவர் வக்கீலுடைய அறிவில் பேசுகிற விஷயமா அது, யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க பதில் சொல்ல போகிறாங்க, கேள்வி கேட்டால் அதுக்கான விளக்கம் தர போகிறாங்க, டாக்குமெண்ட் தர போகிறாங்க, அவ்வளோ தானே. ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அவ்வளோ தானே. இதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் இருக்குது, சார்ஜ் ஷீட் போடணும்னா அதுக்கு விக்டிம் வேணும், பாதிக்கப்பட்ட வேணும். இன்றைக்கி மையத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ யாரோ ஒருத்தர் கொடுத்த பொய் புகாருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக போட்டிருக்காரு. அதுக்கு பின்னால் வர்றேன் அடுத்த வீடியோவில், அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக கூட பேசுகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு எஃப்ஐஆர் போட்டதே ஒரு கம்பெனியுடைய ஒரு ஒட்டுமொத்த பிஸ்னஸும் க்ளோஸ் ஆயிரும், வழக்கின் இறுதி தீர்ப்புன்னு சொல்லி ஒரு வக்கீல் பேசாருன்னா அவரோட அறிவை, அந்த புத்தியை கேள்வியை கூட எனக்கு தோணுமா தோணாதா. ஒரு எஃப்ஐஆர் தான் ஒரு கம்பெனியுடைய வந்து டோட்டலாக க்ளோஸா, ஒரு அதாங்க ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் இருக்குது, அதை தாண்டி வந்து ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் போட்டாலும் எல்லாம் முடிஞ்சுது, அதை விட ஒரு காமெடி. அந்த ஆளுடைய வக்கரம், அந்த ஆளுடைய வந்து உள்ளுக்குள்ளுக்கிற ஒரு புழுக்கம் என்ன தெரியுமா, யாரெல்லாம் மைத்ரி வீடியோ போடுறீங்களோ எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, எல்லாம் ஓடி போயிருங்க. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தால் கூட அதுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு இன்றைக்கி உரிமையை சொல்லி அரசாங்கம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது இன்றைக்கி வந்து சட்டம் அது வந்து ஆதரவாக பேசியிருக்குன்னு சொல்லும்போது, தன்னை வாழ வைக்கிற கம்பெனி, தன்னோட வாழ்வாதாரமாக இருக்கிற கம்பெனி பற்றி ஒரு நபர் நல்லாக்கு சொன்னால் உனக்கு என்ன குறையுதுன்னு கேட்குறேன். இந்த வார்த்தையை நான் வருத்தோட பதிவு பண்ணுறேன், நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே, அவனை ஓடி இருங்கிற, டெலீட் பண்ணி இருங்கிற, அவ்வளோ விரியாளா நீ. பார்ப்போம் யார் ஓடுறாங்க, யார் டெலீட் பண்ணுறாங்க, யார் நிற்கிறாங்கன்னு காலம் பதில் சொல்லும். நிச்சயமாக எல்லா வேலையும் நானே பதில் சொல்லுவேன், மற்றவங்க சொல்லுங்கிறது எத்தனை வரைக்கும் கேட்குறேன், இப்போ நானே பேசுகிறேன், இது எல்லாமே நான் பதில் சொல்கிறேன். அத்தனைக்கும் ஒன்று ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் பதில் சொல்கிறேன். இனி வந்து ஒதுங்கி போகிற மாதிரி இல்லை, என்னுடைய பெருந்தன்மையை இழிச்சவாத்தனை நினச்சின்னா அது உங்கள் தப்பு. ஸோ நான் யார் பேரை சொல்ல குறிப்பிட்டு விரும்பலை, ஆனாலும் யதார்த்தம் என்ன இருக்குது எல்லாம் தெரியும். ஸோ திரும்ப சொல்கிறேன், டீசெண்டாக பதிவு பண்ணுறேன், அவங்கவுங்க சோழி மட்டும் பாருங்கள். அதை தாண்டி நீங்கள் வந்து இல்லை இது அப்படி இப்படின்னா நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை விட்டுட்டு நான் அமைதியாக மாதிரி இல்லை, நீங்கள் வீடியோ போடுங்க, உங்களுக்கு பதில் வீடியோ பின்னாலேயே வரும். இன்றைக்கி ஒரு கமெண்ட் போட்டால் அவனுக்கு கதை சொல்லுவீங்களா, கமெண்ட் நல்ல கமெண்ட் சொன்னால் அவன் சொல்லி வச்சுருவாங்களா, என்ன ஒரு காமெடி இது. இன்றைக்கி வந்து ஒரு சொல்கிறார், யாராலும் கமெண்ட் போட்டிங்களோ கமெண்ட் நல்லாக்கு சொன்னீங்களோ அவங்க எல்லாம் அரெஸ்ட்டு,
எவ்வளோ ஒரு பைத்தியார்த்தனம். எனக்கு தெரிஞ்சு திரும்ப திரும்ப கேட்குறேன், இதில் வக்கீலுக்கு படித்தாரா இல்லை வக்கீல் தெரியலாராங்கிறது எனக்கு தெரியல. யாராவது இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.